ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்வாதி. நம்ம அஸ்வினோட என்ன சொல்ல போகிறாய் படத்தோட பூஜை வந்துட்டு காலையிலேயே முடிஞ்சிருந்தது. அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அஸ்வின் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு ஹாய் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது இது கேட்கவே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டேக்காக தான் வந்து நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து இவ்வளோ நாள் வந்து கனவுலேன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ நடந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் என்ன ஹீரோன்னு சொல்லும்போது அதை கேட்கவே வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அஸ்வின் சொன்னார். நான் நிறைய இடத்துல வந்து கதை கேட்க போகும்போது இந்த கதைக்கு நான் ஹீரோவாக இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். சில டைம் வந்து 90% வந்து நான் தான் ஹீரோவாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்பி போயிருக்கேன். ஆனால் நான் ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்லி தெரியும் போது இது வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. இது நடக்காமல் போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயமும் வந்துட்டு இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து குக்வித் கோமாளி மூலமாக வந்து இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அஸ்வின் சொல்லியிருந்தார். அஸ்வின் வந்து இப்போ ஹீரோ ஆயிட்டாரு. இதை பற்றி அஸ்வினோட வீட்டில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அஸ்வின் அவங்க வந்து இன்னுமே வந்து இதெல்லாம் நிஜமாக நடக்குதா இல்லை கனவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. நான் வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்தது எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே ஹாப்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அஸ்வின் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக போகிறாரா இல்லை ரொமான்டிக் ஹீரோவாக போகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம அஸ்வின் நான் வந்து நல்ல நடிகனாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. புகழ் பற்றி அஸ்வின் சொல்லும்போது குக்வித் கோமாளியில் புகழ் எனக்கு செஞ்சதெல்லாம் நான் வந்து அவனுக்கு திருப்பி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. புகழ் கூட சேர்ந்து நடிக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. இந்த படத்தை பற்றி புகழ்கிட்ட பேசும்போது வந்துட்டு நான் வந்து இப்போ ரொமான்ஸ் எல்லாம் விட்டு தள்ளி வந்துட்டேன், இப்போ வந்து நான் மக்களை சிரிக்க வைக்க மட்டும்தான் போகிறேன், எல்லாரையும் சிரிக்க வைக்க இந்த மூவியில் வந்து நான் என்ன வேணால் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அஸ்வின் வந்து ஃபேன்ஸ் கொடுத்த லவ் மட்டும்தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம், அவங்க இல்லைனா இப்போ வந்து நான் இந்த இடத்துல இருக்க முடியாது, ஸோ அவங்க கொடுத்த லவ்க்கு எல்லாமே வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் வந்துட்டு நம்ம அஸ்வினுக்கு மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. நம்ம அஸ்வினோட இந்த மூவிக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.